எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இட்லி வீடு பேசுகிறேன். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்னென்னா, இப்போ சைட் இன்ஜினியர் ஜாபு போகலாமா இல்லை சர்வே ஜாப் போகலாமா, இதில் எதில் ஸ்கோப் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். சைட் இன்ஜினியர் ஜாபு சர்வே ஜாப் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சிவில் இன்ஜினியர் பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். இப்போ நீங்கள் வேற எந்த ஃபீல்டு எடுத்தால் கூட பர்டிகுலராக அந்த ஃபீல்டில் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும். பட் சிவில் இன்ஜினியர் அந்த ஃபீல்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நீங்கள் அது வந்து நிறைய சப்டிவிஷன்ஸ் நிறைய இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சைட் இன்ஜினியர், சர்வேயர், அப்புறம் ஸ்டீல் டீடைலர், ரீப் ஆடிட்டர், குவான்டி சர்வேயர், ஸோ அந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்கிறதுனால இதில் நீங்கள் வந்து எதனா ஒரு கான்செப்டை மட்டுமே நல்லா டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிச்சுனாலோ தெரிஞ்சுக்கினாலும் நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சிவில் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு ப்ராசஸ் முக்கியமானது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க்கு, இன்னொன்று வந்து சைட் ஒர்க்கு. இதில் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடு ஒன்று கட்ட போயிருந்துச்சுங்களேன், அதோட ப்ரீ டிசைன்ஸ் எல்லாமே, அதாவது இங்கே வீடு கட்ட போயினா தேவையான டிசைன்ஸ், என்ன ராடு யூஸ் பண்ணோம், எவ்வளோ கொண்டு மெட்டீரியல் தேவைப்படும், என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம், அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டி என்ன, அந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஒரு பிளானிங் பண்ணுறதுக்காக தான் ஆஃபீஸ் ஒர்க். இப்போ வந்து வீடு ஃபுல்லாக டிசைன் பண்ணிட்டோம் ஓகேங்களா, அது வந்து எக்ஸிபியூஷன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டு ஃபீல்டு ஒர்க், அதாவது சைட் ஒர்க் ஓகேங்களா. அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிள் பர்சன் தான் சைட் இன்ஜினியர் ஓகேங்களா. அதாவது ஆஃபீஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதோட எக்ஸிபியூஷன் பண்ணுற இடத்துல இருக்கிற ஒரு இன்ஜினியர் தான் சைட் இன்ஜினியர். அதாவது உள்டாவாக பண்ணிங்கன்னா அதான் சர்வேயர். என்னன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டில் போயிட்டு சைட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துட்டு அதை ஆஃபீஸில் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட் வந்து ஒரு டிராயிங் மூலியமாகவோ ஒரு பிளான் மூலியமாகவோ வெளில கொடுக்குறது தான் வந்து சர்வேயர். ரெண்டாவது லேர்னிங் பார்க்கும். இப்போ லேர்னிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சைட் இன்ஜினியராக நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து அது நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் மார்க்கிங்லேருந்து வீடு ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சு வுட் ஒர்க்லேருந்து எல்லாமே முடிஞ்சு அவங்ககிட்ட சாவி கையில் கொடுக்க வைக்கும். நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணலாம். லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் அது எதனா ஒரு ஃபீல்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து நல்ல மேசன் வச்சுருக்கேன் அப்படின்னா பிரிக் ஒர்க் அது மட்டும் மட்டும் மாதிரி பண்ணலாம். இல்லை பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் அந்த ஒர்க்கே எடுத்து பண்ணலாம். இப்போ அப்படியே சர்வேயிங் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த சப்டிவிஷன்ஸ் இருக்குது. லெவலிங், சர்வேயிங், ஃபில்லிங், கட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அதில் இருக்கிற சப்டிவிஷன் நல்லா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் அந்த மாதிரி இருக்கிற அதில் இருக்க சப்டிவிஷன் கம்பேர் பண்ணும்போது இதில் சப்டிவிஷன் கம்மி தான். அடுத்து ஏர்னிங் பார்க்குறப்ப நீங்கள் சைட் இன்ஜினியருக்கு அதாவது சப்டிவிஷன் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் சொல்லலாம் இருக்கிறப்ப நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் இந்த சைட்டில் அதாவது சர்வேயில் பார்க்க பார்த்தீங்கன்னா சப்டிவிஷன் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. அதாவது இதில் வந்து ஒரு 100 ப்ராஜெக்ட் வருதுன்னா அது மேக்ஸிமம் ஒரு 10-15 அந்த ப்ராஜெக்ட் தான் வரும். இப்போ அடுத்து நீங்கள் ஓவரா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்க ஓகேங்களா. இப்போ நான் வந்து ஒரு சம் டியூரேஷனில் சம் ஃபீல்டில் இருக்கேன், இப்போ வந்து சைட் இன்ஜினியராக இருக்கேன் இல்லை சர்வேயராக இருக்கேன். இப்போ அடுத்து நான் ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் சைட் இன்ஜினியர் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அளவுக்கு பண்ண வேண்டியது அவசியம் இருக்காது. ஆனால் நீங்கள் சர்வேயர் அப்படின்னு போகிறப்ப கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஏன்னா அது தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும். சைட் இன்ஜினியர் கம்பேர் பண்ணும்போது சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து மோர் காஸ்ட்லியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக ஏர்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதில் ஏர்ன் பண்ணுறதுக்கும் அதில் ஏர்ன் பண்ணுறது டிஃப்ரென்சஸ்ன்னு சொல்ல பாருங்க. இப்போ நீங்கள் இதில் ஏர்ன் பண்ணுறதோட சர்வேயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அதிகமாக இருக்கும். என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டிங்கன்னா ஒரு நாள் ஆகும், ஒரு 4-6 months ஆகும் ஓகேங்களா. ஆனால் சர்வேயிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 2-3 days நீங்கள் எவ்வளோ பேர் லேண்ட் ஆனாலும் சர்வே பண்ணிட்டு அதுக்கான பிளான் போட்டு நீங்கள் சப்மிஷன் பண்ணிவிடுவீங்க. ஸோ ஏர்னிங் வந்து நீங்கள் ரெண்டுத்துல ஏர்ன் பண்ணுவீங்க. பட் சைட் இன்ஜினியர் ஆக ப்ரொஃபைல் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கும் சர்வேயராக இருந்தால் ஏர்ன் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதில் சர்வேயிங்னா அதிகமான ஏர்னிங் பண்ண முடியும். அடுத்த என்ன டிஸ்அட்வான்டேஜ், முக்கியமான டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் சைட் இன்ஜினியர்னா காம்படிஷன் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு ப்ராஜெக்ட் 2 ப்ராஜெக்ட் அதுமே எடுத்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிடலாம். ஆனால் சர்வேயிங் பார்த்தீங்கன்னா விஸ்டாக் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் அவ்வளோ காஸ்ட்லியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி ஒரு 3 months 2 ப்ராஜெக்ட் வந்தால் கூட இங்கே 2 ப்ராஜெக்ட் எடுத்து இப்போ நீங்கள் சம்பாதிக்கலாம். சர்வேயில் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணால் கூட பட்டு ப்ராஜெக்ட் அவைலபிலிட்டி கம்மி. நீங்கள் சைட் இன்ஜினியரில் ஏர்னிங் கம்மியாக பண்ணால் கூட கம்பேர் டு சர்வேயிங் ஓகேங்களா, ஏர்னிங் கம்மியாக பண்ணால் கூட பட் ஆனால் அவைலபிலிட்டி அதிகம். இப்போ என்னோட கன்க்ளூஷன், அதாவது இந்த ஃபீல்டு தான் பெஸ்ட் அந்த ஃபீல்டு தான் பெஸ்ட் இல்லை, இப்போ அவ்வளோ சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். அதில் உங்களுக்கு எது சூட்டபிளோ, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து சைட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஒரு வீடு கட்டுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வச்சு எனக்கு சைட் இன்ஜினியர் கொடுத்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி இல்லை நான் வந்து காசு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவேன், ஃபினான்ஷியல் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், காசு இன்வெஸ்ட் பண்ணுவேன், அட் த சேம் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் சர்வேயில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து சர்வேயராக ஆக. ஸோ உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்துன்றது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதாவது உங்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கோ அந்த ஃபீல்டை நீங்கள் சூஸ் பண்ணுங்க, கண்டிப்பாக ஜெயிக்கலாம்.